மனசு குழுக்காந்து மணியடித்தாய், என் மௌனத்தை இசையாக மொழி பெயர்த்தாய். இது வந்து ஹமீர் அலியானி ராகத்தை அடிப்படையாக கொண்டிருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், மேத்தி லீவ்ஸ் வரேன், அதை மேத்தி லீவ்ஸு, அதான் மேத்தி லீவ்ஸ்ண்டா என்ன, வெந்திய கீரை அதோட பீட்ரூட், அதுகள் ரெண்டும் சேர்ந்த வரேன். அந்த பீட்ரூட் டூ ஸ்வீட்டாக இருக்கும், அந்த மேத்தி லீவ்ஸ் கச்சலாக இருக்கும், அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. சில பேருக்கு டூ இனிப்பாக இருந்தால் பிடிக்காது சோறோட சாப்பிட, சில பேருக்கு வெறும் கச்சலாக இருந்தாலும் பிடிக்காது, ரெண்டையும் சேர்த்துட்டு செய்கிறது. மற்றது மேத்தி லீவ்ஸ் பிடிக்கலாம் சின்ன சின்னாக வரும், அப்புறம் நீங்கள் எதாவது கொஞ்சம் பொலிவாயிருக்கும் அதுக்காக. ஸோ இதுக்கு என்னென்ன இப்போ தேவையான்னு சொன்னால், முதல்ல மேத்தி லீவ்ஸை நல்லா கழுவோம். மேத்தி லீவ்ஸ் வந்து ஒரு நல்லா குக் பண்ணப்பட்டுட்டு அதில் நிப்பாட்டிகிட்டு சொல்கிறேன். ஸோ மேத்தி லீவ்ஸ் ஒரு ரெண்டு குடி எடுத்து நல்லா கழுவோணும். அதாவது வேரோட விரு மெல்லிய தண்டும் இளைஞ்சேர்ந்த பகுதிகளை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு இதில் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவணும். ஒரு அஞ்சாறு தடவை கழுவினா நிறைய மண் இருக்கும். அது பிறகு அது எல்லாத்தையும் நல்லா தூளாக வெட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். இதை பீட்ரூட் எடுத்து நல்லா தோலை உரிச்சு போட்டு கழுவி போட்டு தோலை உரிச்சிட்டு பிறகு ஸ்ப்ரே பண்ணி போட்டு அந்த ரெண்டையும் எடுத்து எது இதோட ஹொட்டோன்னு சொன்னால் தாளிச்ச கடுகு, வெங்காயம், சீரகம், அடுத்தது என்ன சாமான், சித்தல் மிளகாய். இங்கே பச்சை மிளகாயோ சித்தல் மிளகாயோ ஏதாவது போடலாம், உங்களோட உழைப்பு கேட்ட மாதிரி ரெண்டு இல்லாட்டி மூண்டு போடலாம். போட்டுட்டு அதெல்லாம் தாளிச்சு நல்லா பொன்னுரமாக வந்தால் பிறகு இந்த ரெண்டையும் எடுத்து நல்லா கொட்டி கிளறி எல்லாம் செய்து போட்டு கொஞ்சம் மூடிட்டு நல்லா மூடிட்டு அதை நல்லா வேகி பிறகு முறுக்கா கிண்டி போட்டுடையில அதுக்கு பிறகு மூடிட்டு பிறகு முறுக்கா கிண்டிட்டு பிறகு பிறகு உப்பெல்லாம் போட்டு மஞ்சளும் போட்டு பார்த்து பார்க்கணும். கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும், நல்லா கையாக பார்க்க தெரியும் சாஃப்டாக இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு தான் நீங்கள் தேங்காய் பூவெல்லாம் போட்டு அதை நல்லா இப்படி கிண்டியெல்லாம் வந்தால் பிறகு நீங்கள் அது விஷயம் முடிஞ்சுது. நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் போட தேவையில்லை, அது கேரணம் என்னென்னு சொன்னால் அது மேத்தியே ஒரு ஃப்ளேவர். இப்போ சிலாண்ட்ரோ அதில் போடுற இடங்களில் சிலாண்ட்ரோ கொத்தமல்லியில் சிலாண்ட்ரோன்னா அதில் போடக்க நீங்கள் இது போட தேவையில்லை, கருவேப்பிலை இல்லை அதே ஒரு ஃப்ளேவர். இப்போது வந்து இதில் என்ன சத்துகள் இருக்குது, அயன் சத்து விட்டமின் சத்து எல்லாம் இருக்குது. பீட்ரூட் வந்து இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். இன்டர்நெட்டில் இருக்குது, அது என்ன நான் நேராக ஹேண்ட் ஃபோனில் எடுக்கிறேன், எல்லாம் செய்து முடிச்ச அப்புறம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கைப்பாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பு இருக்கும், இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அந்த கைப்பு முழுக்க அந்த இனிப்பு எடுத்துடும். இது வந்து சைட் டிஷ் என்னதோட சோத்தோடு சாப்பிடலாம். சரியா, நன்றி.